என்னை கேட்குறான்ல, சீமான் வந்து ஒரு சின்ன பையன்லாம் இவங்களெல்லாம் வீழ்த்தி வந்து அதிகாரத்துக்கு வந்துடுவானா, அதிமுக அதிமுகவை வீழ்த்திடுவானா, இது சின்ன பையன். நிறைய பேர் சொல்கிறாங்களே இவனுக்கு ஓட்டை போட்டு ஓட்டு வீணாயிருமோ, 50 வருஷமாக ஓட்டு அவங்களுக்கு போட்டு நாட்டை வீணாக்கிய என் மக்கள் எனக்கு போடுற ஒரு ஓட்டு வீணாவதை பற்றி கவலைப்பட்டு கொண்டிருக்கிறார். எனக்கு தான் ஒருத்தர் சொல்கிறாரு, ரஷ்ய அதிபர் ஜோசப் ஸ்டாலின் சொல்கிறார். நீ வெறும் ஸ்டாலின்னா வேற யாராவது நினச்சிக்க கூடாதுன்னு தான் நான் ரஷ்ய அதிபர் ஜோசப் ஸ்டாலின் சொல்லி அவர் என்ன சொல்கிறாரு, உலகில் வெல்ல முடியாத படை என்ற ஒன்றே இருந்ததில்லைங்கிறது. முகலாய சாம்ராஜ்யம் சரிந்திருக்கிறது, பிரிட்டிஷ் சாம்ராஜ்யம் பேரரசு விழுந்திருக்கிறது, எங்கள் மூதாதைகள் கட்டி எழுப்பிய உலக பேரரசு சோழ பேரரசு சரிந்திருக்கிறது. இந்த அற்ப பதர்களின் அரசுகள் வீழாதா என்ன, வீழ்த்த முடியாதா என்ன? சரியானது வென்றே தீரும் என்றான் சிவ விடுதலை புரட்சியாளன் சேர்க்கிறார். வென்றே தீர்வோம், மரச்செக்கு எண்ணெய் அப்படின்னு போட்டு வைக்கிறான். அது உண்மையிலே மரச்செக்கா என்ன செக்குன்னு நமக்கு தெரியல. பழமைக்கு திரும்பி கொண்டிருக்கிறது மானுட சமூகம், திரும்புது. பழைய சோறு வெங்காயம் பச்சை மிளகாய் துவையல் ஹெல்த்தி ஃபுட்டுன்னு உலக நாடுகளில் 5-star ஹோட்டலில் வித்துக்கிட்டு இருக்கான். நாங்கள் இதை தாண்டா பிறந்ததுலேருந்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோம், எங்களை கேவலம் பேசினாங்க, இவங்க கஞ்சி குடிக்கிற பயலுன்ட்டு நம்மளை ரொம்ப கேவலமாக. சோத்தில் ராத்திரி ஊற்றி வைக்கிற நீச்ச தண்ணி இருக்குல்ல, அதை காலையில் அப்படியே இழுத்து உப்பு போட்டு ராத்திரி உப்பு போட்டு வச்சுருவான். அப்படி குடிச்சிட்டு 11 மணி வரைக்கும் உழுது வரப்போட்டிக்கிட்டு இருந்தவங்க நாங்கள், களைப்பு தெரியாம நீராகாரம் அதுக்கு பேரு. அதை இன்னைக்கு உலக நாடுகள் போத்தல் அடைச்சு ஹெல்த்தி ட்ரிங்க்ஸ் என்று வித்து கொண்டிருக்கிறது. 1 லிட்டர் 1000 ரூபாய்க்கு அவன் கொடுத்த தேயிலை இந்த தேநீரையும் கருப்பு இந்த காஃபியையும் டீயும் நாங்க குடிச்சு செத்துக்கிட்டு இருக்கான். அவன் நீச்சு தண்ணி குடிச்சுக்கிட்டு இருக்கான். திரும்புகிறது உலகம் கருப்பட்டி சென்னையில இன்னும் தெருவில் வச்சு வித்துக்கிட்டு இருக்கான். அதை நாங்கள் முறையாக சந்தைப்படுத்துவோம். ஆடு மாடு வளர்த்தலை அரசு பணியா மாற்றுவது என்னைப்பா என்னை கவலைப்படுத்தினா பாருங்க. எங்க ஒரு ஆட்டுக்காரன், எங்க ஒரு மாட்டுக்காரன், விவசாயத்தை தேசிய தொழிலாக்கி அரசு பணியாக மாற்றுவேன். கேவலப்படுத்தினா ஆடு மாடுகளுக்கு ஊசி போடுகிற டாக்டர், வெட்டினரி டாக்டர், அரசாங்க மருத்துவர், டாஸ்மார்க் கடையிலே சாராயத்தை அளந்து ஊத்துகிறவன் அரசு பணியாளன் எப்படி இருக்கு? பள்ளிக்கூடங்களில் சத்துணவு போடுகிற ஆயா அரசாங்க வேலையால், ஆயாகையில சத்துணவை கொடுக்கிற எங்க ஆத்தாலும் அப்பனும் அரசு பணியாளராக இருக்கக்கூடாதுன்னு. பாலின் சந்தை மதிப்பு மட்டும் 3 லட்சம் கோடி. பால் குடிக்காத இருக்கான், நெய் தயிர் வக்கனையா திங்காத இருக்கான், இங்கே இருக்கான். ஞாயிற்றுக்கிழமைனா கறிக்கடையில் போய் நிற்காத நாக்கு எங்கே இருக்கீங்க? விருந்துனா கறி இல்லாமல் கோழி இல்லாமல் இவன் சாப்பிட்றான். அந்த ஆடு மாடு வளர்த்தலை, கோழி வளர்த்தலை, பட்டுப்பூச்சி வளர்த்தலை, மீன் வளர்த்தலை, நெசவு செய்தலை, பானை செய்தலை, இதையெல்லாம் அரசு பணியாக மாற்றுவோம். இவர் உடனே பானை, அப்ப குலத்தொழில் கல்விக்கு வரீல? இல்லடா, நீ என்ன வேணாலும் படிச்சுக்க, 20 லட்சம் பேர் இன்ஜினியரிங் படிச்சு தெரிவித்து இந்த எங்கூட கேமரா வச்சு எடுத்துக்கிட்டு இருக்கா என் தம்பியில் போற இன்ஜினியர்ஸ். எவ்வளவு காஸ்ட்லி கேமராமேன் பாருங்க, இன்ஜினியரிங் படிச்சுட்டு என்ன பண்றேன்னு தெரியல. அண்ணன் நம்பி வந்திருக்கான், ஏன் இவனாவது வந்து ஏதாவது நமக்கு வேலை கொடுப்பானா? நீ என்னமும் படிக்கலாம் ராஜா, என்ன வேலையும் செய்யலாம். இழிவல்ல, எந்த வேலையும் செய்யாமல் இருப்பதான் இழிவு. இப்ப எம் சாண்டு, ஒவ்வொரு வீட்டு வாசலும் மலை நுறுக்கப்பட்டு குறுமணலாக கொட்டி கிடக்கு, கடந்து போகும்போது கண்ணீர் வருது. 10 ஆண்டுகளில் மொத்த மலையும் முடிச்சிடுவான். அவன் என்ன பண்ணுவான், மலையை கல்குவாரியாக்கி சாலை போடுவது, ரோடு போடுவது, பெரிய மாளிகை கட்டுவது. மலையை நொறுக்கிட்டு மணலை விற்று வீடை கட்டிட்டு காரை வாங்கி வச்சு ரோடை போட்டுட்டு எங்கே போவ, எங்கே போவ? சுடுகாட்டுக்கு தானே, வேற எங்கே போவ? நீ எங்கே போவ? பளபளக்கும் தார் ரோடை போட்டு 1 கோடி 1.5 கோடிக்கு காரை வாங்கி நீ போனால், காருக்குள்ளே ஏறி உட்கார்ந்தால் தாகம் எடுக்காதா பசி எடுக்காதா என்ற கேள்விக்கு உலகத்தில் யாரிடத்தில் பதில் இருக்குது? ஒரு தண்டை இல்லை. இதை பேசினால் வளர்ச்சிக்கு எதிரானவர்கள். எது ராஜாவும் வளர்ச்சி? நான் பட்டினி கிடந்து செத்தா கட்டையில் எரிக்காம என்னை கரண்ட்ல எரிக்கிறது வளர்ச்சி, டெவலப். எது வளர்ச்சி? இதை தெருத்தெருவாக நாங்கள் பேசினோம், தேர்தல் களங்களில் வாக்கு சேகரிக்கும் போது கூட பேசினோம். என்னிடத்தில் கேட்டார்கள், நீங்க இதெல்லாம் பேசுறீங்க உங்க மக்களுக்கு புரியுமான்னு. அந்த கூட்டத்தில் தான் நான் வந்திருக்கேன். எனக்கு புரியும் போது என் அக்கா தங்கச்சி என் பெரியம்மா சின்னம்மாவுக்கு புரியாதா என்ன? புரியாமலா 17 லட்சம் பேர் ஓட்டு போட்டிருக்கான் எனக்கு, புரியாமலா போட்டிருக்கான். அவனுக்கு புரியும், இன்னைக்கு புரியல நாளைக்கு புரியும், கொஞ்சம் மெதுவா புரியும். தொலைக்காட்சியில் விளம்பரம் வரும், எனக்கு மூச்சு திணறல் வந்தது. அப்புறம் என்ன பண்ணீங்க? பங்கத்தை கஸ்தூரி வைத்து சுவாசித்துக் கொண்டிருக்கிறேன் என்று நீங்க ஆள் கையில ஒரு கஸ்தூரியை வச்சுக்கிட்டு சுவாசிச்சுட்டு தெரிய வேண்டியதுதான். இது வேடிக்கையானது இல்ல, வேதனையானது. இப்பத்த இன்னும் இருக்கு, இன்னும் இருக்கு, இனிமேதான் இருக்கு. பாருங்க எப்படி எப்படி இருக்கு பாருங்க.
மதிப்பிற்குரிய பெருந்தகை ஐயா அப்துல் கலாம் அவர்கள், இதை விட மரத்தின் பயனை யாரும் சொல்ல முடியாது. நான் அணில் வளர்த்தேன் ஓடி போனது, நான் கிளி வளர்த்தேன் பறந்து போனது, ஒரு மரம் வளர்த்தேன் இரண்டும் திரும்பி வந்ததுன்றார். இதை விட எளிமையா உங்களுக்கு யாரும் உணர்த்த முடியாது. இங்க எப்படி இருக்கு, இப்ப நான் என்ன பண்ணுவேன் சாலையில் பயணிக்கும் போது, ஆ மரம், மரம் மண்ணின் வரம், ஆ மரம் மழை, ஆ மரம் மூச்சு காற்று, ஆக்சிஜன் சுவாச காற்று, உயிர் காற்று, ஆ மரம் பறவைகளின் கூடு, அவனுடைய உணவு, ஆ மரம் நிழல். நான் இப்படி இவர்கள் ஆட்சியாளர்கள், ஆ மரம் காசு பணம் துட்டு வெட்டு கதை முடியும். இப்ப நம்ம மலையை பார்த்தா, ஆ மலை இயற்கையின் பெருங்கொடை, பல லட்சம் ஆண்டுகளாக இப்பூமி தாய் எனக்கு தந்திருக்கிற கொடை. ஆ என் தாயின் முளை மார்பிலிருந்து பால் போல பூமி தாயின் மலை மார்பிலிருந்து அருவி. ஆ நான் அப்படி பார்ப்பேன், அவன் கல்குவாரி, காசு பணம் துட்டு வெட்டு நொறுக்கி லாரியில ஏத்தி அள்ளி காசை கட்டு. இதுதான் கதை, இது இது கதை, இது நிகழ்கால கதை. இதை பேசிவிட்டால் சமூக விரோதி, தேச துரோகி, நகர்ப்புற நக்சல். அப்போ எப்படி இருக்குது பாருங்க, எவ்வளவு பெருமையாக இருக்குது நம்மள நகர்ப்புற நக்சலாக இருக்கிறது, சமூக விரோதியாக இருக்கிறது, எவ்வளவு பெருமையாக இருக்குது. சரி சொல்லுங்கப்பா சொல்லுங்கப்பா, என்னை எல்லாம் தொடக்கத்தில் என்ன பேசுனான்றீங்க, இன வெறியன், தமிழின வெறியன். எவ்வளவு மகிழ்ச்சி அடைந்தேன் தெரியுமா, எப்படி ஒரு நல்ல தமிழ் தாய்க்கும் தமிழ் தகப்பனுக்கும் நாம் பிறந்திருக்கிறோம் என்பது உறுதியாகிறது. அதை உறுதியாகி உறுதிப்படுத்தி உணர்த்தி கொண்டே இருக்கிறார்கள். தயவு செய்து திரும்ப திரும்ப சொல்லுங்க, திரும்ப திரும்ப சொல்லுங்க, என் மரபணு மாறாத தூய தமிழ் மரபனாக நான் வாழ்வதில் பெருமை அடைகிறேன். ஆம் நான் ஃபாசிஸ்ட், வந்தவர் எல்லாம் வாழ வைக்கும் தமிழகம் பெருமையார் கேட்க அதில் மயங்கி மல்லாக்கப்படுத்திட்டான். அவன் வரையும் வரலாம் ஏறி மிதிச்சு எச்சை கருத்து போயிட்டான். வந்தவரை எல்லாம் வசதியாக வாழ வைத்த இனம் சொந்தங்களை அகதியாக வாழ வைத்துட்டு இருக்கு. எவ்வளவு பெரிய கேவலம், எல்லாரையும் வசதியா வாழ வைத்து விட்டு இவன் வாடகை வீட்டுல குடியேறிட்டான். கதை முடிஞ்சிருச்சு. பண்பட்ட இனம் போராட வராதுங்கிறான். இந்த போராட வராம அமைதியா இருக்கிறத நாகரிகம்ங்கிறான். கிடையாது, போர்க்குணமற்ற இனம், போர்க்குணமற்ற உயிரினம் பரிதாபத்துக்குரியது. போராட்டமே வாழ்வின் இருத்தலை உறுதி செய்கிறது. போராடும் போதான் மனிதன் பிறக்கிறான்ங்கிறான் மார்க்சியம் கார்கி. போராளினா ஒண்ணும் இல்ல, நீ போராட அஞ்சுகிறாய், ஒவ்வொரு நாளும் பூமியோடு போராடி முதை விதை முளைக்கிறதுங்கிறான் சேகுவேரா. போராடலன்னு நீ எப்படி தாயின் வயிற்றுக்குள்ளேருந்து வெளியில் வந்திருப்ப, போராட்டத்தில் நீ பிறக்கிற, அதான் மார்க்சிங்க இருக்கு சொல்கிறான். கையை காலை உதச்சி நீ அங்கே போராடினதான் பாரு. இன்னைக்கு வரைக்கும் கையை காலை உதறிட்டு போராடிட்டு இருக்கேன் பாருங்க. இப்படி கொடுந்துயரில் விட்டது யார் எங்களை, யாரெல்லாம் 50 ஆண்டுகளாக ரெட்டலைக்கு உதயசூரியனுக்கு ஓட்ட போட்டார்களோ அவர்கள் தான் நீ எங்களை இப்படி 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 என் சித்தப்பனும் பெரியப்பனும் தாத்தனும் பாட்டியும் போட்டு பேர பிள்ளைகள வீதியில் நின்று முச்சந்தில் நின்று கத்த விட்டான். என் நிலைமை, என் முன்னாடி உட்கார்ந்துருக்க என் தம்பி தங்களுக்கு வந்துடக்கூடாதுங்கிறது தான் இவ்வளவு கத்துறது.